ஸ்ரீரங்கநாதனை பாடுவோம். ஸ்ரீரங்கம் சென்றாலே சேராதோ பெரின்பம், ஸ்ரீரங்கநாதனை போற்றுவோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும் வேண்டும், நல்லவே கண்ணன் நீ, வில்லில் ராமன் நீ, கேசவனே மாதவனே. வேங்கடமலை வாழும் நார வடிவம் நீ, மாதவனே யாதவனே. ஏகந்த விட்டலனே ஆடுங்கோ குலனே, ஏகந்த விட்டலனே ஆடும் கோகுலனே. பாடும் கோவிந்தனே காக்க வருவாய். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கநாதனை பாடுவோ. கேட்காமல் செல்வம் தரும், கேட்க யாவும் தரும் ரங்கஞ்சபம் என்றும் ஜெயம். யாருக்கும் இன்பம் தரும், பேரும் பெற்று தரும் ரங்கன்மனம் நந்தவனம். காவேரி தந்தவரம் ஸ்ரீரங்கன் நம்பின் வரம், காவேரி தந்தவரம் ஸ்ரீரங்கம் நம்பின் வரம். தஞ்சைக்கு நெல்லின் வரம் போற்று அழகாய். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கநாதனை பாடுவோ. பகவானே, எல்லாரும் நல்லா இருக்கும். மாமா, உங்க தம்பி கேஸ் விஷயமா மதுரைக்கு போறேளே, அப்படியே எனக்கு ஒரு உபகாரம் பண்றேளா.
மாமா, மாட்டுத்தாவணி குளத்துக்கு எதிரில் ஒரு சந்து வர்றது மாமா. அதில் நேராக போனேன்னா இடப்பக்கம் ஒரு சந்து திரும்புறது மாமா. ஒரு சின்ன கடை தெரியும் மாமா, அதுதான் சாஸ்திரி மூக்கு பொடி கடை மாமா. அதில் நேக்கு ஒரு டஜன் பொடி மட்டும் வாங்கிட்டு வரல மாமா. பதிலே சொல்லாம போறாரு, ஒருவேளை மௌன விரதமோ. பகவானே, இந்த தடவையாவது கண்டிப்பா நல்லது நடக்கணும்பா. ஐ ஜாலி, ஐ மழை மழை, ஏ ஜாலி, இதெல்லாம் போக கூடாது, மழை வருது இல்ல, செருப்படுத்து போடு. சித்தப்பா எப்பப்பா வருவாரு? சித்தப்பாவை கூட்டு வர்றதுக்கு தானே போறேன். போயிட்டு வர்ற, நீங்க பத்திரமா இருக்க. சரிப்பா, பாய், பாத்து போயிட்டு வாங்க. மழையில நினையாத உள்ளவா. ஐயப்பன் சார் வந்துட்டாரா? பார்க்கல சார். என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க? சத்திரமௌலி கேஸ் இன்னைக்கு ஹியரிங் வருதுல்ல. அதோ உங்க கிளையண்ட் வந்துட்டாரு போல இருக்கு சார். என்ன ஓய் வைத்தியராமன், காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடாம எனக்காக காத்துட்டு இருக்கீர் போல இருக்கு. ஆமாங்க, இந்த கேஸ் நல்ல விதமா முடிஞ்சா தான் மத்தது எல்லாமே. கவலைப்படாத ஓய், நம்ம கேஸ் கிட்ட தான் மேல வச்சிருக்கேன். முதல்ல நம்ம கேஸ் தான், வரும். உங்க தம்பி மிஸ்டர் சந்திரமௌலி தேனிலவுக்காக மூணார் போனவர், இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல. அப்போ உங்க தம்பி சம்சாரம் என்ன ஆனாங்க? உங்க தம்பி காணாம போய் இன்னையோடு 45 நாள் ஆகுது. அது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? யார் கையில போய் சொல்ற? சொல்ற, யார் கையில கொன்னு போட்டுவே. இந்த பக்கம் என் தம்பி காணாம போன கேஸ் விஷயமா பார்க்க வந்தும். குட்டிய காணும்னு டெய்லியும் 100 கம்ப்ளைண்ட் குடிப்பீங்க, அதெல்லாம் நாங்க தானே கண்டுபிடிக்கணும். யோ, எங்களுக்கு 2 கால் 2 கை தான் இருக்கு. எங்களுக்குன்னு ஏதாவது டியூட்டி டைம் இருக்கா? 24 மணி நேரமும் டியூட்டி தான். இங்க பாய், இங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாம் சுத்தமா இருக்குதுன்னா உங்களை மாதிரி ஆளுங்க கூட்டதுதான். கேட்டால் லஞ்சன்வீங்க. யோ, சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட சைக்கு கொலை பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் நாங்க தான் கண்டுபிடிக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, 1 மாசம் கழிச்சு வா. எவ்வளவு சீக்கிரம் ரிப்போர்ட் அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே, ரைட். உங்க முன்னாடி தானே அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினேன், அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் அந்த ரிப்போர்ட் என்கிட்ட வருதோ உடனே நான் ஆக்ஷன் எடுத்துடுறேன். ஏன் தயங்குறீங்க? தைரியமாக போங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் வைத்தியராமன், இந்த வழக்கில் முடிவா உங்க தரப்புல என்ன சொல்ல வர்றீங்க? என் தம்பி ரொம்ப நல்லவன்,
நீங்க தான் தீர விசேஷ ஒரு நல்ல செய்தியை சொல்லணும். இன்ஸ்பெக்டர் ராஜகுமாரன், இந்த கேஸ் விஷயமா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மைலார்ட், இந்த சம்பவம் கேரளா எல்லைக்குள்ள நடந்ததுனால அவங்க கிட்ட இருந்து தான் நாங்க உண்மையை வாங்கணும். அவங்க கிட்ட கேட்டா அந்த தேதியில எந்த சம்பவமும் நடக்கல, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு சொல்றாங்க. இப்படி சரியான தகவல் கிடைக்காத காரணத்தினால எங்களால எந்த ஒரு ஆக்ஷனை எடுக்க முடியல. இதுதான் நடந்த உண்மை மைலார்ட். நீங்க போகலாம். ஓகே மைலார். டிஐஜி ஆதி மூலம். மைலார்ட், தொலைஞ்ச ஆளோட வைஃப் மென்டல் டிசார்டர் ஆனதால எங்களுக்கு சரியான ஆதாரமோ சாட்சியோ கிடைக்கல. சோ வி ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொசீட் தி கேஸ் மைலார்ட். ஓகே, நீங்களும் போகலாம். உங்களுக்கு யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கிடமோ மேலிடமோ பணமும் சேர்ந்து விளையாடு இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா தான் தலையிட்டு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். இந்த வழக்கை வருகிற 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். தி கோர்ட் இஸ் அர்ஜென்ட். கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கிள் 226 ஹார்ட் கொணர்வு வழக்கின்படி தீர விசாரித்ததில் இந்த வழக்கில் 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாலும் மனித உரிமை கழகமும் இதில் தீவிரமாக இருப்பதாலும் முதல்வர் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்க சொன்னதாலும் தொலைந்த நபர் என்ன ஆனார் என்பதற்கு தகுந்த சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லாத காரணத்தினாலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும்படி சின்ன விஷயத்துக்கு சிபிஐ கூப்பிடுறாங்க. இப்ப புதுசா ஒரு கேஸ் நம்மகிட்ட வந்திருக்கு சார். யாரோ ஒருத்தர் சந்திரமௌலின்னு ஹனிமூனுக்காக மூணார் போனாராம். திரும்பவே இல்லையா சார்? கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 226 ஹார்ட் கொணர்வு மனு மூலமா அவங்க அண்ணன் கேஸ் போட்டிருக்காராம் சார். சார், இந்த கேஸ் மனித உரிமை கழகத்துக்கு போயிருக்கு சார். 45 நாளாகி எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சார். அதனால அவர் உடனே கண்டுபிடிக்க கோர்ட் சிபிஐக்கு ஆர்டர் போட்டிருக்
சதீஷ், அப்படி என்ன அவசரம்? அண்ணர் வந்துட்டுமே, வீக்கெண்ட் இல்ல, அவன் எப்படி மிஸ் பண்றது? அவன் எப்ப வருது, நாம எப்ப ஆரம்பிக்கிறது? பந்தி விரிச்சு வச்சுட்டு பாத்துக்கிட்டு வர சொல்றியா? இதோ கிளம்பிட்டா, வந்துட்டே இருக்க. ஓகே. மிஸ்டர் கார்த்திகேயன், டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். மூணாருக்கு அனிமூன் போன கப்பிள்ஸ், அதுல லேடி மட்டும் பைத்தியமா திரும்பி வந்திருக்கு. பையன் என்னன்னே தெரியல,
இந்த கேஸ்ல ரெண்டு ஸ்டேட்டும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உங்களை நான் டிவைட் பண்றேன். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் சார். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெண்டு பேரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு யாரு வேணும் சொல்லுங்க. எனக்கு கனகவேல் அண்ட் கதிர்வேல், இந்த ரெண்டு பேரையும் கூட அனுப்புனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஷூர். தேங்க்யூ சார். பரவாயில்ல பாஸ், ஓப்பனிங்கே நம்ம லிஃப்ட்ல மேலே கூட்டு போகிறாங்க. அப்போ லைஃப்ல லிஃப்ட் ஆகிட்டோம்னு இருக்கோம். சும்மா வாய முடியாது. சந்தியா சம்பந்தப்பட்ட எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட க்ளூ கிடைக்கும். பி கேர்ஃபுல். எஸ் சார். கடப்பாறை கொண்டு இடிச்சா கூட துறக்க மாட்டான் போட்டிருக்கே. யாருங்க வேணாம்? மிஸ்டர் சந்தியா சந்திரமௌலி ஃப்ளாட் இதுதானே? ஆமா. நீங்க? கார்த்திகேயன், சிபி ஆபீசர். உள்ள வாங்க. நான் தான் சந்தியாவோட அப்பா, இவங்க தான் சந்தியாவோட அம்மா. வணக்கம். வணக்கங்க. சந்தியா ரூம் செக் பண்ணுமே. தாராளமா செக் பண்ணிக்கங்க. ப்ரொசீட். கனகவேல் அது கொல்ல போறோம், லெஃப்ட்ல போங்க. என்ன ஒரே எலிப்புழுக்கையா இருக்கு. சோ ஃபர்தர் நாங்க எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மொபைல் டைரி சந்தியாவோட தான். துப்பு கடிச்சிருச்சு, வர்றேன். இது ரெண்டுத்தையும் இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்துட்டு போறேன். எனக்கு இந்த பாவாடை ஜாக்கெட் வேணும். ஏன் துவைக்க போறீங்களா? அலச போறேன், அலசி ஆராய போறேன். ஓகே சார். This is my visiting card. சரிங்க சார். எனி டைம் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். கோஆப்ரேட். ஓகே சார். வரம்மா. தேங்க்யூ சார். வரம்மா. நீ வரவே காத்திருந்தேன், நான் எனக்குள் தனியாய். பரவாயில்லையே, கவிதை நல்லா எழுதுறீங்களே மிஸ்ஸஸ் மௌலி. நான் சிபி ஆபீசர் வால்டர் கார்த்திகேயன். உங்கள் ஹஸ்பண்டுடைய கேஸை விசாரிக்க வந்திருக்கேன். நடந்தது என்னன்னு நீங்கள் சொன்னா தான் என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்ய முடியும். உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்படி மௌனம் மறந்து என்ன பிரயோஜனம் சொல்லுமா? உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பேசு. உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பேசு சார். ப்ளீஸ், அவங்களே புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காங்க. தெரியும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹலோ, எங்க இருக்கீங்க? இங்கே தான் சார் இருக்கேன். நீங்க கேஸை பத்தி ஃபீல் பண்றீங்க, நான் வீட்ல கேஸ் இல்லையேன்னு ஃபீல் பண்றேன். சிபிஐல வேலை பார்த்து சிலிண்டர் கூட கிடைக்க மாட்டேங்குது. வணக்கம். சொல்லுங்க சார். ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். சந்தியா வீட்ல இருந்து எடுத்த மொபைல் போனை சைபர் பிரான்ச்ல கொடுத்து செக் பண்ணதுல நிறைய போன் கால்ஸ் ஒரே ஆள் கிட்ட இருந்தா வந்திருக்கு. ஆஹா, சாக்கு சாப்போட்டு அழகா பேசுறீங்க. யார் சார் அது? மிஸ்டர் சங்கர். ஓகே. மிஸ்டர் கதிர்வேல், நீங்க இமிடியட்டா ஸ்டேஷன் போங்க. ஓகே. சங்கர் பத்தின எல்லா விஷயத்தையும் தரவா விசாரிச்சு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. மிஸ்டர் கனகவேல். கனகவேல் சிபி. நான் அவருக்கு துணைக்கு போகணுமா? நீங்க சங்கர் வீட்டுக்கு தனியா போறீங்க. அப்ப எனக்கு துணைக்கு யாரு? நான் உங்ககிட்ட சொல்லல. சொல்லுங்க சொல்லுங்க. கனகவேல், நீங்க வேலையை விட்டு போயிருங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நான் ட்ரீம் டிராவல்ஸ் இருந்து பேசுறேன் சார். அந்த ட்ரிச்சி ட்ரிப் தானே சார்?
அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். சாயந்தரம் 6 மணி கரெக்டாக வண்டி வந்துடும் சார். ஆமாம் சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க, கரெக்டாக கன் டைத்துக்கு வண்டி வந்து சேர்ந்துடும் சார். சார் அந்த அட்வான்ஸ் மட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பே பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். பேலன்ஸ் அந்த ட்ரிப்பு முடிஞ்சு வரும்போது டிரைவர்கிட்ட கொடுத்து விட்டிங்கன்னா போதும் சார். ஆமாம் சார், பில்லெல்லாம் டிரைவர்கிட்ட கொடுத்து விட்றேன் சார். ஓகே சார், வாங்க சார். சார் இந்த டிராவல்ஸ் ஓனர் சங்கர். ஆமாம், நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் நான் சிபிஐ ஆஃபீஸர். ஒரு கேஸ் விஷயமா அவரை நான் பார்க்கணும். இப்போ தான் சார் அவர் ஃப்ரெண்டு தவறி போயிட்டாருன்னு அடையார் வரைக்கும் போயிருக்கார் சார். தேங்க்யூ. மிஸ்டர் சங்கர், நான் சிபிஐலேருந்து வரேன். உங்கள் கூட நான் தனியாக பேசணும். உங்கள் கடமையை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து சேருங்க. சார் ஊருக்குள்ள அவ்வளவு இடத்தை விட்டு போட்டு இந்த பூந்தோட்டத்தில் கூட நிப்பாட்டிருக்கீங்களே, நம்ம ரெண்டு பேரும் டூயட்டா பாட போறோம். கனகவேல், உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். எது ரகசியமா? முதல்ல நான் சொல்ற ரகசியத்தை கேளுங்க. இது ரகசியம் இப்படி ஓடுறாரு சார். ஐயோ சார், என்ன சார் நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அதான் சொல்லுங்க. சந்தியாவோட போன்ல அவளுக்கு வந்த இன்கமிங் கால் எல்லாத்திலுமே அதிகமா வந்த போன் சங்கரோட நம்பர் தான். அதுக்கப்புறம் அதிகமா வந்த கால் அன்வர்ட்டன் தான் வந்திருக்கு. பட் ஒன் திங், இதிலிருந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு டெத்துக்கு போனீங்களே அன்வரோட சாவு, அது சாவு இல்லை கொலை. கொலைன்னு கண்டுபிடிச்சது நான். ஐ நோ த சீக்ரெட், யூ நோ த சீக்ரெட். பாத்தியா, கண்டுபிடிச்சது நான், பேர் வாங்குறது அவரா? இதுக்கு தான் நான் எதையுமே கண்டுபிடிக்கிறது இல்லை. யோ 403 சார், இங்கே வாங்க. வரேன் சார். சார் இல்லையா, கேஸ் வேலையை வெளியே அனுப்புனா உன் வீட்டுக்கு போய் சொந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாவகாசமாக கேஸ் வேலையை பார்த்துட்டு வரியா? நான் சொன்னேன்ல சார், என் சம்சாரம் பச்சை உடம்புக்காரி சார். ஸோ உனக்கு யாரும் இல்லை சார், எல்லாமே நான் தான் சார். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், போய் ஒழுங்காக டூட்டி பாரியா. போயா? சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ சொல்லு. ஐ எம் கார்த்திகேயன், சிபி ஆஃபீஸ். நீங்க? எஸ் சார், ஐ அம் நந்தகோபால். டேக் யுவர் சீட் சார். தேங்க் யூ. மிஸ்டர் நந்தகோபால், ஆக்சுவலி உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா சார்? எனக்கு அன்வருடைய மர்டர் ரிப்போர்ட் வேணும். இப்போதான் 403 திட்டிட்டு இருந்தேன் சார். இது விஷயமா குளம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல தன்னோட காரை விட்டுட்டு போன ஒரு பொண்ணோட அட்ரஸ் மட்டும் இப்ப கிடைச்சிருக்கு சார். சார் இது உங்களுக்கு உதவியா இருக்கு, இது வச்சுங்க சார். தேங்க் யூ. கேஸ்க்கு யூஸ் இல்ல. அப்போ இந்த கேஸ் பத்தின எஃப்ஐஆர் காப்பி உடனே எனக்கு வேணும். கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் சார். வரேன். ஓகே சார். ஓகே சார். By the way, thank you very much. Yenga? Choli ke piche ka hai, choli ke piche. Choli ke piche ka hai, choli ke piche. Haan?
என்னை பார்க்கறதுக்கு எல்லாரும் அப்பாயின்மெண்ட்டோட தான் வருவாங்க. நீ என்ன ஸ்ட்ரைட்டாக உள்ள வந்துட்ட? இல்லை, நான் வந்தனாவை பார்க்கணும். வந்தனாவா? இந்நேரத்துக்கு அவன் எந்த பப்ல ஆடுறாளோ?
அம்மணி, ஆட்டம் பிரமாதம். நீங்க யாரு, எப்படி ரூம்க்கு வந்தீங்க? அந்த TN01M7209 அந்த மாருதி 1000 கார் உங்களுக்கு தானே? எஸ். அந்த காரை வச்சு தான் நான் உங்களை தேடி வந்தேன் சார். அது வந்து சார், சிக்னல்ல நடந்த கொலைக்கு கிடைச்ச ஒரே ஐ விட்னஸ் நீங்க தான். சோ டெல் மீ தி ட்ரூத். சாரி சார், எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு சார். இதனோட ஆபீஸ் அட்ரஸ், இந்த அட்ரஸ்ல சரியா காலையில 10 மணிக்கு மறக்காம வரணும். ஓகே, டோன்ட் மிஸ் இட். இது என்ன புது தலைவலி? டாக்டர், அன்வர் பாடியை நம்ம ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கிளியரான ஐடியா தோணுதா? எஸ் மிஸ்டர் கார்த்திகேயன், கொலகாரன் ரொம்ப கொடூரமானவனாக இருந்திருப்பான்னு தோணுது. ரொம்ப நாள் பிளான் பண்ணி தான் இந்த கொலையை அவன் செஞ்சுருக்கணும். பொதுவாக கொலை பண்ணுறதுக்கு கத்தி மாதிரி ஆயுதம் தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் அன்னொரு விஷயத்தில் அப்படி எதுவுமே நடக்கலை. கொலகாரன் ஒரு கூர்மையான ஸ்க்ரூ டிரைவர் தான் பயன்படுத்தி இந்த கொலையை செஞ்சுருக்கான். ஓகே டாக்டர், நான் மறுபடியும் வந்து உங்களை. யூஆர் மோஸ்ட் வெல்கம். இந்த மாதிரியா? நெக்ஸ்ட். இந்த மாதிரியா? எந்த மாதிரிலாம்? இப்போ இவன் ஒரு மாதிரி இருப்பா போல இருக்கே. ஷி இஸ் எ டான்சர். ஒரு நாளைக்கு நிறைய பேரை பார்க்கறதுனால எல்லா முகமும் ஞாபகத்தில் இருக்காது. நெக்ஸ்ட். இந்த மாதிரி சார், இவன் தான் அந்த கொலகாரன் சார். இவனை பார்த்தா பாவாட பறந்தாம மாதிரி இருக்கானே. இவனா? நல்லா பார்த்து சொல்லுங்க. மேபி ஐம் நாட் சோ ஷூர். மேபி பேபி பர்பின்னுட்டு சார், இது சரிப்பட்டு வராது. இந்த பொண்ணை ஒரே ஒரு நாள் என் கஸ்டடியில் விடுங்க, நான் விசாரிச்சு காட்டுறேன். என்ன நம்புங்க சார். என்னத்த நம்புறது? ஓகேம்மா, நீ இந்த மாதிரி உருவத்தை நேரில் பார்த்தாவோ இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாவோ இந்த நம்பர்ஸுக்கு நீ கால் பண்ண. ஃபர்ஸ்ட் நம்பர் என் நம்பர். ஓகே. அதில் மூணாவது நம்பர் என்னது? சார் நம்பர் எங்கேயாச்சும் தான், நீங்கள் என்ன கூப்பிடலாம். ஹலோ சங்கர். வாங்க சார், உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நோ, ஒன் மோர் சாண்ட்விச். நோ நோ தேங்க்ஸ். இல்லை வேண்டாம். உங்களை தேடி நான் வர்ற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல? கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். குட். உங்களுக்கு பொதுவான எதிரின்னு யாராவது இருக்காங்க? அப்படி யாரும் இல்லை சார். ஆஹா, விக்டர் உங்களுக்கு தெரியுமா? ஓ எஸ், அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆஹா, இந்த சந்தியாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ? அது வந்து ஷீ இஸ் மை கஸ்டமர். I see. இப்போ அந்த விக்டரை காண்டாக்ட் பண்ண முடியுமா? ஓ ஷூர். இன்னொரு காலில் இருக்கான். ஓகே, நீங்கள் நாளைக்கு மார்னிங் என்னோட ஆஃபீஸில் வந்து என்ன மீட். ஓ எஸ், பாய். தேங்க்யூ சார். ஃபோன் பண்ணியும் இன்னும் காணாமே. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நான் தாண்டா, உன்னை முடிக்காம விட மாட்டேன். இன்னையில இருந்து உன்னோட அழிவு ஆரம்பிச்சிருச்சுடா. நீ சாக போறனால விளையாட நேரம் இல்ல. உனக்கு விளையாட நேரம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருன்னு சொல்லு. சொல்றேன்டா, சொல்றேன். உன் உயிரை எடுக்க வந்த ஜமண்டா. Bad night. ஹலோ 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 ஹலோ. இனிமே இது எதுக்கு? டேய், உனக்கு தான்டா இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சொல்லு. ஃபோனில் ஒருத்த என்ன மிரட்டான்டா. யார்றா அவன்? அவன் நம்பர் இருக்கா? டேய் மிரட்டான், அட்ரஸ் சொல்லிட்ட மிரட்டுவான். நானும் ட்ரை பண்ணேன்டா, சிம்மா கழட்டி தூக்கி போட்டோம் உங்களுக்கு. டேய், ஏன்டா இப்படி தொடங்க நீங்கள் பயலாக இருக்க? நான் மார்க்கில் அனுப்பி வைக்கிறேன், கவலைப்படாம இரு. ம். ஆ.
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். தீ சாப்பிட்ற நேரம் தான் இது. இந்நேரத்துக்கு ஃபுல்லாக சரக்கு விட்டுக்கணும்னு மலாந்து கிடப்போம். நீங்கள் மட்டையிட்டா எனக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? அதான் அதான் சுறுசுறுப்புக்கு டீ கொண்டு வர சொன்னேன். புது மெம்பராக இருக்க. ஹலோ, பயந்து போய் அடியாளுங்களை கூட வச்சிருக்கியாடா பரதேசி. உண்மையான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நேரா வாடா. என் ஆளுங்க உன்னை புளிஞ்சு எடுத்துருவாங்க. என்ன இப்பயே வரியா? வா. நீ புத்திசாலிதான். செத்ததும் தூக்கிட்டு போறதுக்கு நாலு பேரை இப்பவே ரெடி பண்ணிட்ட. ஏய், எங்கடா இருக்க? நேர்ல வாடா. சே, வச்சிட்டாண்டா. பெரிய பிளானோட இருக்கேன். போயிட வேண்டியதுதான். உன் கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனடா. நிச்சயமா. ஹலோ, போயா? சரி, தொடர்ந்து பயலா இருக்கியா? யாம் இருக்க பயமே. நீ இருப்ப, நான் இருப்பேனடா. நீ பாட்டுக்கு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவேன். அப்புறம் ஏன் கதி?
டேக்கனா நான் போறேன்னு வச்சுக்கோ, உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். எவ்வளவோ பெரிய பெரிய சவாலான கேஸை எல்லாம் சர்வசாதாரணமாக முடிச்சிட்டோம். இந்த சந்திரமௌலி கேஸ் மட்டும் மண்டையை போட்டு உருட்டுது. சந்திரமௌலியே காணோம் சந்தியா மென்டல் ஹாஸ்பிட்டலில். இந்த ரெண்டுக்குமே எந்த விதமான சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. அப்போ எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு. சந்தியா மொபைல் இருக்கிற எல்லா நம்பரையும் விசாரிச்சிட்டோம். அவ டைரியும் செக் பண்ணியாச்சு. விக்டரை பத்தி போலீஸ்ல விசாரிச்சாச்சு. அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னதான் மிச்சம். பட் எந்த க்ளூவும் கிடைக்கலையே. இந்த கேஸ் ரொம்ப கசகசன்ல போகுது. பல புதுசு புதுசா கேரக்டர் என்ட்ரி கொடுக்கறான். இந்த சிக்கலான முடிச்ச நம்ம எப்படி அவுக்க போறோம்? ஒரு முனையை புடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னொரு முனையை புடிச்சிடலாம்னு சொல்றீங்களா? எஸ் இப்ப புரிஞ்சு போச்சு. யார் யார் எந்தெந்த திசைக்கு போனோம் சொல்லுங்க. இந்த கேஸ் எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே போறோம். எங்க? மூணார். பார்த்து விழுந்துட போற. சும்மா பில்ட் அப் தான். ஓகே சார். தேங்க் யூ சார். We are coming from CBI. ஹலோ. ஹலோ. Actually 2 months before Mr. and Mrs. சந்திரமௌலி இங்க ஸ்டே பண்ணிருந்தாங்க. அவங்கள பத்தி டீடைல்ஸ் கிடைக்குமா? 1 minute சார். அது மட்டும் இல்ல, அந்த ரூமுக்கு யார் யார் வந்துட்டு போனாங்கற டீடைல் எனக்கு வேணும் சார். ஆமா. சந்திரமௌலி நீங்க சொன்ன பேர் இருக்கு சார். அட்ரஸ் ஸ்ரீரங்கம்னு இருக்கு சார். கடைசி நாள் போனவங்க வரவே இல்லை சார். அவங்க லக்கேஜ் எல்லாம் கூட இங்கே தான் இருந்தது. ஒரு வாரம் ஆச்சு. நாங்கள் இந்த அட்ரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் சார். எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட். ஓகே தேங்க் யூ. யா சார் 1 மினிட். யா சொல்லுங்க. இந்த மௌலியோட விஷயம் கொஞ்சம் குழப்பமா தான் சார். எங்களுக்கும் குழப்பமா தான் இருக்கு. அதுக்கு என்ன வழி சார்? ஒரு நிமிஷம். என்ன போன்ல இருக்கா? மிஸ்டர் ஜோசப் கொஞ்சம் ரிசப்ஷன் வாங்க. இன்னொரு புது கேரக்டர் வராட்டா. என்ன சார்? இவங்க சிபிஐல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். இவர் மிஸ்டர் ஜோசப். எங்க டிராவல்ஸ்ல டிரைவரா இருக்காரு. இவர் தான் 3 நாள் அவங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்தார். ஓஹோ. இவரை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் கிடைக்கும். கதிர்வேல், லெட்ஸ் மூவ். ஓகே சார். தேங்க்யூ சார். எவ்வளோ நாளாக ஓட்டிகிட்டு இருக்கேன் சார் வண்டி? என்னமோ இங்கே பாருங்க, நான் ரொம்ப பெரிய இன்ஜினியர் மாதிரி என் கையில் மேப்பை கொடுத்துருக்காங்க சார். பாருங்க சார். அதை பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடமா? ஆமா சார், இங்க தான் சார் டிரா பண்ண. பாரு, அப்ப நீ தான் தள்ளி விட்டியா? இல்ல சார், மார்னிங் வந்து டிரா பண்ண, ஈவினிங் வந்து பிக்கப் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தா யாருமே இல்ல சார். அப்ப நீ பிக்கப் பண்ண வர்றதுக்குள்ள வேற எவனோ பேக்கப் பண்ணிட்டான். சரி, இந்த மலைக்கு கீழே வேற யாராவது இருக்காங்களா? மலைவாழ் மக்கள் இருக்காங்க சார். ஓஹோ. 3 நாள் அவங்களோட பழகிட்டு இருந்தல. ஆமா சார். உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? ரொம்ப நெருக்கமா தான் சார் இருந்தாங்க. வெறும் பழக்கம் மட்டும் தானா இல்ல புழக்கமும் இருந்ததா? இல்ல இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு வந்ததா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. கனகவேல் கதிர்வேல் சிபிஐ. இந்த கூப்பிட்டார், ஏதாவது கேள்வியை கேட்டு குழப்ப போறாரு சார். ஐயோ, சும்மா விளையாண்டுட்டேன். மிஸ்டர் கதிர்வேல் சொல்லுங்க சார். நீங்க அந்த டிரைவரோட டம்மியை வச்சுக்கிட்டு மேல இருங்க, நாங்க ரெண்டு பேரும் கீழே போறோம். ஓகே சார். சூப்பர் சார். நாங்க எப்படியும் கீழே போறதுக்கு 2 hours ஆகும்.
அதுக்குள்ள நீங்க டம்மி பாடி ரெடி பண்ணிருங்க. தள்ளி விட்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும், தானா விழுந்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும் எனக்கு தெரியணும். ஓகே ஷூர் ஷூர், வாங்க வாங்க வாங்க. ஜோசப் சார், வரைபடத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப என் குடும்ப படம் தான் கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு மேல முடியாது சார. கீழே இருந்து பார்த்தா மேல சுத்துது, மேல இருந்து பார்த்தா கீழே சுத்துது. உங்களுக்கு துணையா மரம் இருக்கு, மரத்துக்கு துணையா நான் இங்கே இருக்கிறேன் சார். வா இந்த வரேன் சார். சொல்லு கணக்கு. கதிர்வேலி நீங்க ரெடியா? ஆ நான் ரெடியா இருக்கேன். முதல்ல டம்மிய தானா தள்ளி விடுற மாதிரி விடுங்க, அதுக்கப்புறம் தள்ளி விடுற மாதிரி போடுங்க. சரி ஃபர்ஸ்ட் இதை போடுறேன் சார். எல்லாம் ஓகேவா? கம் ஆன். ரெடி. வந்துருச்சு. ஆ வந்துருச்சா? ஓகே செகண்ட் இதை நல்லா புஷ் பண்ணி விடுறேன். ஓகே ஓகே சார். எங்க காணோம்? அடுத்து எந்த மலை ஏற வைக்க போறாரு இருந்தாலும் இந்தாங்க. பையன் மலை மேல இருந்து ஒண்ணு கடிக்கிறானா? என்ன சார், ரெண்டாவது டம்மிய தேடி காட்டுக்குள்ள போறோமா? முன்னாடி எல்லாம் ஆளை தேடி நாட்டுக்குள்ள போவோம், இப்ப பாருங்க டம்மிய தேடி காட்டுக்குள்ள வந்திருக்கோம். கனகவேல், என் கணக்கு சரியா இருந்தா அந்த கேஸ் இப்பவே முடிஞ்ச மாதிரி. எப்படியோ இந்த கேஸ் முடிஞ்சா சரி. காட்டுக்குள்ள சாதாரணமா நடந்து போறாரு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்திருப்பாரோ? அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு விட்டாங்க போடு. கனகவேல் சார், என்ன காக்கா மூத்திரம் பேஞ்சிருச்சா? ஃபில்டர் காபி ஸ்மெல். காட்டுக்குள்ள ஏ சார் ஃபில்டர் காபி? சார் அங்க பாருங்க பிளாஸ்க். நீங்க அந்த மரத்து மேல ஏறி இது பிளாஸ்க். நானா? நீங்களே தான் சார். எனக்கு ஏற தெரியும், ஆனா இறங்க தெரியாது சார். ஏறுங்க, முடியலன்னா தள்ளி விடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கிறாரியா? விதி யார விட்டது? சபாட யாருகிட்ட எடுத்துட்டல? முன்னாடி இந்த மரத்துல ஒருத்தர் ரத்த காயங்களோட அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தார் சார். அவர் அங்கிருந்து இறக்கி நாங்க தான் சார் வைத்தியர் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். வைத்தியர் வீட்டுக்கு? ஆமா சார். வைத்தியர் வீடு எங்க இருக்கு? அதோ அந்த மலை உச்சியில சார். வைத்தியரை நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் மாடு வைக்கிறத பாரு. சரிங்க சார். சோ நமக்கு அடுத்த என்கொயரி வைத்தியர் வீடு. ரெண்டு யாராவது? ஹலோ, ஐ அம் பேக், பீ ரெடி. நீயாடா? உன்னதான்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேர்ல வாடா, நான் ஆம்பளடா.
நாலு அடியாளுங்களை கூட வச்சிருக்க, நீ எல்லாம் ஆம்பளன்னு போதையில கூட சொல்லாத. சொல்றது என்னடா, நான் தனியாண்டா இருக்கிறேன், நீ ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த நேரில் வாடா. வரண்டா வர, இன்னைக்கு நீ சாக்க போறது கன்ஃபார்ம்டா. அட்ரஸ் சொல்றேன்டா, ரூம் நம்பர் 405. தைரியம் இருந்தா நேரில் வாடா, ஆம்பளையான்னு பாத்திரலாம். நான் சர்வருங்க, என்ன ஒருத்தன் கட்டி போட்டு போயிட்டான். அவன் தாண்டா அந்த கொலைகாரன் உன்னை கொல்லாம விட்டானே. யாரா நீ, நான் பாக்குறேன், நான் சொல்லாம வர, நான் சொல்லிட்டு இருக்கேன், வந்துகிட்டே இருக்கிறேன். யாரா நீ, என்ன வேணும்? உயிர் வேணும். மரத்துல சிக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தவன மாடு மேய்க்க போன பசங்களும் சிஷ்யப் பிள்ளைகளும் பார்த்திருக்காங்க. உயிர் இருக்கா இல்லன்னு தெரியல. உடனே எல்லாருமா சேர்ந்து அவனை காப்பாத்தி இந்த ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவன் யாரும் என்னன்னு தகவல் தெரியல. அந்த மூலிகை அரைச்சி எடுத்துட்டு வாங்க. கைவசம் இருந்த மூலிகை அரைச்சி வைத்தியத்தை ஆரம்பிச்சேன். குத்துயிரும் கொலையுயிருமா கிடந்தவன் உயிர் பிழைப்பாங்கிற நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்ச நாள் தான் இருக்கும், நான் தோட்டத்தில் சிஷ்ய பிள்ளைகளோடு இருந்தேன். அவன் பாட்டுக்கு கம்பை ஊனி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அவனோட நிலைமையில் வேற யாராக இருந்தாலும் கட்டில் விட்டு கீழே இறங்கி இருக்கவே மாட்டாங்க. அவனை பிடிக்க கீழே வந்து வர்றான். மெதுவா வாங்க வாங்க பார்த்து.
அவனை விட்டுருங்க, அவன் தானே நடந்து பார்க்கட்டும். கடவுளோட ஆசை என்னைக்கு உனக்கு உண்டு. எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போதான் அவனை கவனிக்க ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு வெறி அவன் கண்ணில் தெரிஞ்சது. அந்த வெறியாகப்பட்டது தான் அவனுக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கும்னு என்னால் உணர முடிஞ்சது. ஒரு நாள் திடீர்னு நான் போகிறேன்னு கிளம்பிட்டான். இந்த நிலைமையில நீங்க அவசியம் போய் தான் ஆகணுமா? ஆமாங்க ஐயா. இந்தாங்க தம்பி, உங்க பொருள்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உடம்பு நல்லா குணமாக்கிட்டு போலாமே தம்பி. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். இது எனக்கு தேவைப்படாது, நான் வரேன். பார்த்து போங்க தம்பி. எங்க போறேன்னு ஏதாவது சொன்னானா? அப்படி எதுவும் சொல்லல, ஆனா போகும்போது ஒரு சீட்டு மட்டும் கொடுத்துட்டு போனாரு. சச்சிதானந்தம் சுவாமி. இந்தாங்க சுவாமி. எதுக்கு கொடுத்துருப்பான்? அதான் எனக்கும் தெரியல தம்பி. ஹலோ, வந்தனா பேசுறேன். ஒரு நிமிஷம், வந்தனா பேசுறாங்க. ஹலோ சார், நைட்ல இருந்து உங்க போனுக்கு ட்ரை பண்றேன் சார், ஆனா இப்பதான் உங்க நம்பர் கிடைச்சது. சொல்லுமா சார். நான் நேத்து நைட் என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம்க்காக போயிருந்தேன் சார். அந்த கொலைகாரன அந்த ஹோட்டல் காரிடோர்ல வச்சு நான் பார்த்தேன் சார். அவன் இன்னொரு கொலை பண்றதை என் கண்ணால பார்த்தேன் சார். கொலை நடந்த உடனே உங்களோட நம்பருக்கு நான் ட்ரை பண்ண, ஆனா உங்க நம்பர் கிடைக்கவே இல்லை சார். சார் இது நல்லா இருக்கு, நான் மத்தது நேர்ல வந்து பேசிக்கிறேன். ஓகே, அப்ப நான் போயிட்டு வரேங்க. வர நல்லபடியா போயிட்டு வாங்க சார். ஒரு முனை கிடைச்சிருச்சு, அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒரு முனை இங்க இருக்கு, இன்னொரு முனை சென்னையில. சொல்லியா? சரி சரி, நம்ம உரடியில் வரல என்ன அதெல்லாம் அனுப்பிச்சு. இன்ஸ்பெக்டர், ஏன் இவ்வளோ கேர்லெஸ் இருந்தீங்க? விக்டர் சாகளவுக்கு எப்படி விட்டீங்க? அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? தவளை தான் வாயால் கட்டுற மாதிரி அந்த விக்டர் தானாக போய் மாட்டிக்கிட்டான். அதை நேரில் பார்த்த சாட்சி வந்தனான ஒரு பொண்ணும் சர்வர் ஒருத்தனும் தான் சார். சர்வர், நமக்கு வேலை சுலபமாக முடிகிறதுக்கு இப்போ சர்வரும் அந்த கேஸுக்கு சாட்சி ஆகிட்டான். சார், சந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு சார். மிஸ்டர் கார்த்திகேயன், இந்த கேஸ்லயும் கொலகாரன் ஒரு கூர்மையான ராடை தான் ஆயுதமா பயன்படுத்தியிருக்கான். 6 inch ஆழத்துக்கு செஸ்ட்ல காயம் பட்டு அளவுக்கு அதிகமா பிளட் எல்லாம் வெளியேறிதான் இவர் இறந்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், அவ்வளவு தைரியமா ஆள் நடமாட்ட அதிகமா இருக்கிற ஹோட்டல்ல ஒரு கொலையும் பண்ணிட்டு அவன் சாதாரியமா எஸ்கேப் ஆயிருக்கான்னா என்னால அதை நம்பவே முடியல சார். இதில் அவனோட கொலை வெறி நல்லாவே தெரியுது. இந்த கொலையில் கொலகாரன் பயன்படுத்தின ஆயுதம் ஒரு கூர்மையான ஸ்க்ரூ டிரைவராக தான் இருக்கணும்னு நான் ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறேன். மிஸ்ஸஸ் மௌலி, நீங்க பைத்தியம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்தாங்க.
வச்சுக்க. நடந்த உண்மை என்னன்னு சொல்லிட்டேன்னா என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்ய ப்ளீஸ் டெல் மீ. சார், நான் மிடில் கிளாஸ் குடும்ப பொண்ணு. என்னையும் சேர்த்து எங்க குடும்பத்துல நாங்க மொத்தம் மூணு பொண்ணுங்க. நான் தான் மூத்தவ. வணக்கம் மேடம். எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைச்சது. ரெகுலராக பிக்கப் ட்ராப்புக்கு கம்பெனி வெஹிக்கிள் வரும். வழக்கம் போல் அன்னைக்கும் கம்பெனி வண்டி பிக்கப்புக்காக வந்தது. ஆனால் டிரைவர் புதுசாக இருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்கள் ஐம் சங்கர். பழைய டிரைவர்? இல்லை இல்லை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் வந்தேன். இன்னைக்கு கார் ஸ்ப்ரேயோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது கார் ஸ்ப்ரே இல்லை, இது என் பாடி ஸ்ப்ரே. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங், உட்காருங்க. ரெகுலரா பிக்கப் ட்ராப்புக்கு சங்கர் தான் வந்தார். முதல் நாள் பார்த்த அதே ஸ்மார்ட்னஸ் ஃப்ரெஷ்னஸ் அவர்கிட்ட இருந்தது. கம்பெனி டிரைவருங்கிற வகையில் அவர்கிட்ட கேஷுவலாக பழகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் எங்கள் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஓட்டுற அத்தனை வண்டிக்கும் சங்கர் தான் ஓனர்னு தெரிஞ்சது. ஸ்ப்ரேனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் கேட்குறீங்க? நீங்க அடிக்கடி பாடி ஸ்ப்ரே மாத்துறீங்களே, அதான் கேட்டேன். இது பாடி ஸ்ப்ரே இல்ல, கார் ஸ்ப்ரே. ஐயோ, ஆரம்பத்துல ரெண்டு பேரும் சாதாரணமா தான் பழகிட்டு இருந்தோம். அந்த பழக்கம் எங்களுக்குள்ள இருந்த ஒரு நட்பு உணர வச்சுது. நாள் ஆக ஆக அந்த நட்பு காதலா மாறிச்சு. ரெண்டு பேரும் மனசார காதலிக்க ஆரம்பிச்சோம். என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றது தெரிஞ்சதும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆஃபீஸ்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு சங்கரோட பீச்சுக்கு போயிட்டேன். அது ஒண்ணும் இல்லைங்க, மணமாலை மூலியமா திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால என் பொண்ணு ஆபீஸ் வேலையா வெளியில போயிருக்கா. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கா. அம்மா, அக்கா ஃபோன் ஆஃப் செஞ்சு தானே வச்சிருக்கா.
எப்படி இருந்தாலும் பொண்ணு வர வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்க போறோம். சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடலாமே. சாப்பிடறதுக்காகவா நாங்க இங்க வந்தா? அட, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. பேசி முடிக்காம எப்படி கை நினைக்கிறது? அதுவும் வாஸ்தவம் தாங்க. இன்னும் காணுமே. சரி, டைம் ஆயிடுச்சு, போலாமா? உங்க பொண்ணுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும் போல இருக்குது. பொண்ணையும் மாப்பிளையும் ஒரு தடவை சந்திக்க வச்சிருவா. ஏன்னா வாழ போறவங்க அவங்க தானே. அதுக்கு என்னங்க? ஆகட்டுங்க, என்னங்க? அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். சரிங்க, சரிங்க, வர. இந்த பொண்ணுங்க எங்க போய் தொலைஞ்சாளுங்க தெரியலையே. இன்னைக்கு வேலைக்காரி வேற வரல, ஒருத்தியாவது வந்து எனக்கு உதவி செய்யற ஆளுங்களா பாரு. தேவி, தேவி! என்னம்மா? ஏமா, ஒருத்திக்கு மூணு பொம்பளை பசங்க இருக்கீங்க, யாராவது ஒருத்தி வந்து கூட மாட ஒத்தாச செய்யலாம்ல? என்னம்மா, லீவ் நாள கூட சும்மா இருக்க விட மாட்டேற. சரி, என்ன செய்யணும் சொல்லுமா. முதல்ல இந்த வெங்காயத்தை நறுக்கி கொடு. எங்க உங்க அக்காளுங்க? ரெண்டு மகாராணிங்களும் என்ன பண்றாளுங்க? சின்னக்கா அவன் ஃப்ரெண்ட பாக்க போயிருக்காமா? சந்தியக்கா, சந்தியக்கா வந்து 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 ஏய், என்ன வந்து வந்து நிறுத்திட்டு இருக்க? சட்டின் சொல்லு. அவ பாய் ஃப்ரெண்ட பாக்க போயிருக்காமா? பரஞ்சனா, சரி, என்னடி சொல்ற? நம்ம சந்தியாவா? ஆமாமா, இப்பெல்லாம் சந்தியக்காக்கு அடிக்கடி போன் கால் வருதுமா. அவனோட ரெண்டு மாசமா பழக்கமாமா. சங்கரோட எனக்கு இருந்த பழக்கத்தை என் தங்கச்சி அம்மா கிட்ட சொல்லிட்டா. ஏன் இவ்வளவு நேரம் எங்க போய் ஊரு சுத்திட்டு வர? என்னப்பா கேள்வி புதுசா இருக்கு? ஆபீஸ்ல இருந்தா வர. போதும், நிறுத்து. நீ எங்க போற, என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும். என்ன காரியம் பாத்தியா? அப்பாவும் நல்லதுக்கு தானே கண் சொல்றாங்க. அழாதம்மா. சந்தியா, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஊர் பக்கத்துலலாம் காஞ்சிரங்கான்னு ஒரு பழம் இருக்குமா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. ஆனால் அதை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்களா? அந்த மாதிரி தாம்மா இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம். நமக்கு வேண்டாம் சந்தியா, இது உனக்கு கீழே ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீனா, நாங்க விஷத்தை கையில் எடுக்கிற தவிர வேற வழி இல்லை. ஆசைப்பட்ட மாதிரி எனக்கும் சந்திரமௌலிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சங்கரை சந்திக்கவே இல்லை. அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தான்.
அம்மா குடுமா, நான் இருக்கிறேன். வேணாம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லம்மா, குடுமா. சொன்னா கேட்கவா போற. இந்தா இந்த கீரையை மட்டும் ஆஞ்சு கொடுத்து. இப்படி வச்சுக்க. என்ன சொல்ற? ஆமாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ளார அன்யூன்யமா இருந்த மாதிரி எனக்கு தோணலைங்க. என்னடி உளற? சந்தியா நம்ம விருப்பத்துக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போல இருக்குங்க. அந்த கடங்கார வேற அடிக்கடி போன் பண்ணி தொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம பொண்ணு பழசெல்லாம் மறக்கணும்னு நினைச்சாலும் கட்டையில போற விடமாட்டேன் போல இருக்கு. சே, என்னடி இது பெரிய தொல்லையா போச்சு. எல்லாத்தையும் மறக்கணும்னு தானே சொந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கிறான். எங்க இப்படி பண்ணா என்ன? மாப்பிளையும் சந்தியாவையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சா என்ன? அங்க போனா ஒருத்தரோட ஒருத்தர் மனம் விட்டு பேசி புரிஞ்சுப்பாங்க இல்லையா? இதுவும் நல்ல யோசனை தான். அப்படியே செஞ்சிடலாமே. அதுக்கு மேல எல்லாமே பகவான் விட்ட வழிதான். ஊருக்கு போறதுக்கு இதுல உங்க டிக்கெட் இருக்கு. இத பாரு சந்தியா, கல்யாணம் பண்றது கடமைக்காக இல்ல, சந்தோஷமா வாழ்றதுக்காக. நீங்கள் ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு போய் எல்லாத்தையும் நிதானமாக சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக வரணும். என்ன நான் சொல்கிறது புரியுதா? போயிட்டு வாமா. ஹனிமூன் போனீங்க, அங்க என்ன நடந்தது? இதையே நீங்க போலீஸுக்கு சொல்ல கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தியோட வந்து உன்னை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உனக்கு பாதுகாப்பான இடம் இதுதான்.
டோன்ட் மூவ். ஹேய் நில்லு, ஹேண்ட்ஸ் அப். சார், உங்க பிளான் படி அக்யூஸ்ட் பிடிச்சாது சார். ரிமூவ் பண்ணுங்க சார். ரிமூவ் பண்ணணுமா? Do what I say. ஓகே சார். மிஸ்டர் மௌலி, உன்னை பத்தி விசாரிச்சதுக்கு நீ நடந்துகிட்டதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லையே. புழுவே குழுவையா மாறுறப்ப நான் கொலகாரனா மாறுறதுல தப்பே இல்லை. ஐ அக்ரி வித் யூ, பட் உன் பக்கம் நடந்த நியாயங்களை சொல்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அதான், கம் ஆன் சொல்லு, என்னால் முடிஞ்ச உதவி உனக்கு செய்யறேன். கம் ஆன், tell me the truth. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் காவிரிக்கிற ஓரமாக இருக்கிற பெரிய குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீரங்கத்தில் தான். சிவில் இன்ஜினியரிங் முடித்த கையோட எனக்கு வேலை கிடச்சிது. காலையில் 9 மணிக்கு சைட்டுக்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் என்னோட ரொட்டீன் லைஃப். என் கூட பிறந்தது அண்ணன் மட்டும்தான். அவர் பேர் வைத்தியராமன். எப்பவுமே நல்லதை மட்டும்தான் நினைப்பார். அவர் எனக்கு அண்ணா மட்டும் இல்லை, என் அப்பா மாதிரி. என்னை குழந்தைனார நினைக்காம குழந்தையாக கவனிச்சுக்கிட்டே என் அண்ணி. அவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களில் அதீத நம்பிக்கை. என் மேலே உயிராக இருக்கிற என் அண்ணன் பொண்ணு குட்டி தேவதை தேவி. தினமும் காலையில் என்னை தேவி தான் எழுப்புவான். சமையல்கார வைத்தியராமன்னா அந்த ஊரில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அண்ணனுக்கு உதவியாக எப்பவுமே 4 பேர் இருப்பாங்க. அவங்களோட ஒரே ரகல தான். 30 வயசு முடிகிறப்போ அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் எவ்வளவோ மறுத்து பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்லை. டிவி, இன்டர்நெட், தமிழ், இங்கிலீஷ்னு எந்த பேப்பரையும் விடாமல் எனக்கு பொருத்தம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி எனக்காக அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து பார்த்த பொண்ணு தான் சந்தியா. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். தம்பி, உங்க பேருக்கு பிரைவேட்னு போட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. 57 sir 32 35 67 sir 42 77 sir 49 87 sir 54. என்னப்பா, சென்னையில இருந்து முக்கியமான கடிதங்கள் எல்லாம் வந்திருக்குதாட்ட இருக்கு. நான் சொல்றது கேக்கலையா? பிரிச்சு பாரு. எங்க இருந்து வந்திருக்க? கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருந்த சமயம் எனக்கு சென்னையிலேருந்து ஒரு கவர் வந்தது. பிரித்து பார்த்தேன். முதல்ல குழப்பமாகவும் கோபமாகவும் இருந்தது. அப்புறம் இந்த காலத்தில் இப்படி வரதெல்லாம் சகஜன்னு என்னை நானே ஆறுதல் படுத்திக்கிட்டேன். அதிர்ச்சியில் இந்த உண்மையை தெரிஞ்சுக்க சந்தியாவை பார்க்க சென்னைக்கு போனேன். வந்து 1.5 மணி நேரம் ஆகுது, எதுவுமே பேச மாட்டாளே. ஐடியில் ஒர்க் பண்ணுறன்ற, நாம் ஆரம்பிப்போம். சந்தியா, இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதம் தானே? அம்மாவும் அப்பாவும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என்னோட முடிவும். நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். அப்போ உனக்கு சம்மதம் தான். சந்தியா, எனக்கு எதையும் வெளிப்படையாக பேசினாதான் பிடிக்கும். நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. உன் மனசில் ஏதாவது இருந்தால் தாராளமாக பேசலாம். எனக்கு மறைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஓகே, புக் பண்ணிக்கலாம் சார். நோ ப்ராப்ளம் சார், தேங்க்யூ. எஸ், மார்னிங் சார். ஆ, ஐ நீட் எ ரூம். ஐ டு டீடைல் சார். ஓகே. தேங்க்யூ. அன்போ சார்,
இவங்களை ரூம் நம்பர் 302 கொடுத்து. ஓகே சார், வாங்க சார். என்ன, நகையெல்லாம் கழட்டி வச்சிட்ட? 15 நாளா ஒன்றும் நடக்கல. ஹனிமூன் வரைக்கும் வந்தாச்சு, பொட்டு வேற இல்லாம இருக்க. ஒருவேளை நம்ம போட்டோல பார்த்தது உண்மையா இருக்குமோ? இனிமே பொறுத்து பிரயோஜனம் இல்லை, நாமளே ஆரம்பிக்க வேண்டியதான். சந்தியா, ஏன் அங்கேயே உட்காந்துருக்க? பக்கத்தில் வா. என்னாச்சு உனக்கு? நான் கருப்பா இருக்கேன்னு உனக்கு என்ன பிடிக்கலையா? எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, பரவாயில்ல. பிடிக்கல. நீங்க போட்டிருக்கீங்க இந்த கண்ணாடி பிடிக்கல. என்ன இது? செல்போன். செல்போன் செங்கல் மாதிரி இருக்கு. இது என்ன? ஹேர் ஸ்டைல். ஓ, ஹேர் ஸ்டைலா? இதுவும் பிடிக்கல. இப்போ அவளுக்காக நான் என்னையே மாத்திக்க முயற்சி செஞ்சேன். நான் அவளோட வாழ்ந்த மறக்க முடியாத அந்த 3 நாட்கள். கொஞ்சம் பூ கொஞ்சம் தேன் ஒன்றானதோ இரண்டே இதழில், கொஞ்சம் நீ கொஞ்சம் நான் கை சேர்ந்ததோ கவிதை உலகில். உயிர் நழுவியது உன் காதலால், இமை துருவியது உன் பார்வையால். கொஞ்சம் பூ கொஞ்சம் தேன் ஒன்றானதோ இரண்டே இதழில், கொஞ்சம் நீ கொஞ்சம் நான் கை சேர்ந்ததோ கவிதை உலகில். கண்களிலே பார்த்து விட்டேன் நான், மூச்சு விடும் ஓவியத்தை கண்களிலே பார்த்து விட்டேன் நான். கஞ்சி மிட்டும் சின்ன சிறுவானவில்லை கண்டெடுத்தேன் நான். பூமியிலே பூமியிலே நீ ஒரு தேவதை போலே நீ வரவே காத்திருந்தேன் நான் எனக்குள் தனியாய். கொஞ்சம் பூ கொஞ்சம் தேன் ஒன்றானதோ இரண்டே இதழில், கொஞ்சம் நீ கொஞ்சம் நான் கை சேர்ந்ததோ கவிதை உலகில். நெஞ்சுக்குள்ளி மின்மினிகள் ஊர்வலம் தான் ஹோ. நீ சிரித்தால்
ஹாய் சந்தியா. சாரிம்மா, நீ சொன்ன நடத்துக்கு வர முடியல. யார் சந்தியா இவங்க? போட்டோல இருந்தவன் இவன் தான். இவன் இங்க வந்தான். ஹலோ சகல அவர்களே, இங்க வாங்க, நான் சொல்றேன். பாவம், அந்த பொண்ணை போய் கேட்டுட்டு இருக்கீங்க. நீ ஏமா டென்ஷனா இருக்கிற மாதிரி நடிக்கிற? நீ சொல்லி தானே நான் வந்தேன். என்னமா நடிக்கிற? நீ சொல்லி தானமா நான் வந்தேன். இல்லங்க, நான் ஏதோ சொல்லல, இவர் போய் சொல்றாரு. கேளுடா. ஹே சங்கர், தெரியாது உனக்கு? தெரியவே தெரியாதா? சரிம்மா, நம்ம சகல அவங்க சொல்ல மாட்டேன். நீங்க சாவட்டி கோந்து கலையஞ்சான். என்ன எனக்கு அறியல. சார், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். நீங்கள் யாரானோ? என் பேர் அன்பர், என் பேர் விக்டர். கொஞ்சம் அவசரமா இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். அவட போ சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு சார். வணக்கம் சார். ஹெல்ப்போ? எந்த ஹெல்ப்பா? வி ஆர் ஃப்ரம் சென்னை. ஓ, இருக்க சார். நீங்க தான் சார் இப்படியாவது காப்பாத்தணும். ഞാൻ നിങ്ങളെ സഹായിക്കാം, പക്ഷെ അതിന് പ്രത്യുപകാരമായിട്ട് എനിക്കെന്ത് ചെയ്യും? സന്ധ്യാവ്ക്ക് കല്യാണ ഏർപ്പാട് നടക്കുന്നതാ കേൾവിപ്പെട്ട. ഇത് അവകിട്ട് പോയി നേരെ കേട്ട വേണ്ടിതാണേ.
சார், நீங்க தான் சார் இப்படியே காப்பாத்தணும் சார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். ஆமா சார். நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். வரேன் சார். வாடா. இந்த ப்ராப்ளம் வராது. ஒண்ணு வராது. எப்படி வந்தாலும் கிளம்பு. சரி வாடா. சங்கர் குரூப் பணம் கொடுத்து போலீஸை சரி கட்டின விஷயம் தெரியாம சந்தியாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. சார், என் புருஷனை காணோம். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு தாங்க. அதே நீங்க எல்லாரும் ஒன்று புறத்தேக்கு வைக்க. எடி கொச்ச, இது ஒன்னும் எனக்கு அறியாம மேல. கத்துப்போய ஆளையൊക്കെ கண்டுபிடிச்சு தரான் பரஞ்சா. ഞാൻ എവിടെ പോയി കണ്ടുപിടിച്ചു തരാന എന്റെ പൊന്നു മോൾ. അത് തന്നെ അടി കൊച്ച ഞാനും പറഞ്ഞത്. നീ നിന്റെ കള്ള കാമുകനും കൂടെ അവനെ തട്ടിക്കളഞ്ഞല്ലേ. നീ ശങ്കറിനെ പ്രേമിച്ച് ചന്ദ്രമൗലിയെ കല്യാണം കഴിച്ചല്ലേ. നീ കൊള്ളാവല്ലോടി. നിനക്ക് ചന്ദ്രമൗലിയെ ഇഷ്ടമില്ലാഞ്ഞിട്ട് ശങ്കറിനെയും കൂട്ടി നീ അയാളെ തട്ടിക്കളഞ്ഞല്ലേടി. എന്നെ ഇൻസ്പെക്ടർ കംപ്ലൈന്റ് കൊടുക്ക വന്ന് എന്നെ കൊലകാരിയാക്കുറീങ്ളാ. ഉങ്ങൾക്ക് എന്ന പൈത്യമാ? എനിക്കല്ലടി ഭ്രാന്ത്. നിനക്കാ ഭ്രാന്ത്? പൈത്യമല്ല. ഡോക്ടർ രാധാകൃഷ്ണന്റെ റിപ്പോർട്ട് പ്രകാരം നിനക്കാണടി ഭ്രാന്ത്. അതുകൊണ്ട് നീ ഒരു കാര്യം ചെയ്. ഈ പേപ്പറിലൊന്ന് സൈൻ ചെയ്തതാ. അപ്പോഴേ നിന്റെ വീട്ടിൽ നിനക്ക് രണ്ട് അനിയത്തിമാരില്ലേടി. അവളുമാരെ രണ്ടിനെയും തൂക്കിയെടുത്ത് ഇമ്മോറൽ ട്രാഫിക്കിന് ഞാൻ അകത്താക്കും. എന്നിട്ട് ഇവിടെയുള്ള മാധ്യമക്കാരെല്ലാം വിളിച്ചു കൂട്ടി നാട് മുഴുവനും പബ്ലിസിറ്റി ചെയ്യും ഞാൻ. ഈ പത്രത്തിലുള്ളതെല്ലാം കണ്ട് നിന്റെ തന്തയും തള്ളയും തൂങ്ങിച്ചാകും. ഇതൊക്കെ കാണണോടി നിനക്ക്. മിടുക്കി. ഇനി ഒരു കാര്യം കൂടി ഉണ്ട്. ഈ വിവരം ഇവങ്ക എല്ലാർക്കിട്ടായിരുന്നു തപ്പിക്കെടുത്തക്ക് ഒരേ വഴിതാർക്ക്. ഇതുതാ ഉമ്മയെ നടന്ന വിഷയം. ഇതുവരയ്ക്ക് നീ സെഞ്ചത് ഒത്തുകിട്ട് ഇതില ഒരു കയ്യെഴുത്ത് മട്ടും പോട്. எப்படி மனசு வந்துச்சு? தூங்குறியா? உன்னை ஒரே அடியா தூங்க வைக்கிறேன். என்ன இருந்தாலும் நீ சில நாள் என் மனசுல வாழ்ந்து பசுமையா என் மனசுல பதிஞ்சிட்ட. அதுக்காக தான் இந்த விஷ ஊசி வலிக்காம போய் சேரு. உனக்கு வலிக்கிறத என்னால தாங்க முடியாது. Oh.
இவ்வளவு நேரம் ஆச்சு. ஸ்டாப் ஸ்டாப். இங்க இங்க நிக்கிறா. என்ன வந்தனா? என்னாச்சு? இங்கதான் சார் இந்த கொலைகாரனை பார்த்த ஒரு பொண்ணு தூக்கிட்டு போறோம் சார். அதுவும் அந்த பக்கமா தான் போறோம். சீக்கிரமா அவனை பிடிங்க சார். Come on, மாங்க சீக்கிரம் ஸ்லோ. Come on. சாவு சாவு சாவுடி சாவு சாவு. நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன கேட்டியாடி. சாவு சாவு சாவு. உமால உயிரை வச்சிருந்தேடி. என் கையாலே உன்னை கொள்ள வச்சியடி. இன்னொருத்தருக்கும் அவனையும் முடிச்சுட்டு நானும் உன்கிட்ட வந்து சேர்ந்துடுறேடி. எஸ் கொஞ்சம் அவசரமா போகணும். லிஃப்ட் கொடுக்க முடியுமா? ஓகே உட்காரு. தேங்க் யூ. Hey!
கொலை வழக்குகளை தகுந்த சாட்சியங்கள் ஆதாரங்களை கொண்டு விசாரித்ததில் அவர் குற்றவாளிதான் என்று நிரூபணமாகிறது. ஆகவே அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஆனால் அவரது மருத்துவ அறிக்கையின்படி அவர் மனநலம் சிதைவுற்ற காரணத்தால் தான் இந்த கொலைகளை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஆகவே அவருக்கு வழங்கப்படும் ஆயுள் தண்டனை காலத்தை அரசு மனநல மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து அவர் குணமடைந்த பின்பு மீதி நாட்களை சிறையிலும் கழிக்கும்படி உத்தரவிடுகிறேன். நானும் சரியா இருக்கும் நினைச்ச உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு பொண்டாட்டி கலக்குண்டு எரிஞ்சுட்டேன். அதே கேக்குறேன், இவங்க வீட்டுல வச்சுக்க கூடாது, மணல் மருத்துவமனை தான் வந்து வைக்கணும். ஆமாயா, இல்லன்னு வச்சுக்கோ நம்மளுக்கு இருக்காங்க. கண்டிப்பா நம்மளும் இங்க வந்து எங்களோட இருக்க வேண்டியது. ஆமா, இது எதுக்கு இந்த பிரச்சனை? ஆமி சாமி இங்க இருந்துட்டு போறேன். சந்தியா 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 சந்தியா. ஆற்றுக்குள் மீன்கள் துள்ளும், ஆசை நெஞ்சில் துள்ளும், எல்லை என்ன கொள்கை என்ன? காற்றுக்குள் நாதம் துள்ளும், காலம் நாளும் துள்ளும், பாதை என்ன பார்வை என்ன?